இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டத்தில் வசிக்கும் பெண் சம்பா தேவி அவருடைய முதல் கணவர் இறந்து விட்டார். இவருடைய இரண்டாவது கணவர் பீகார் மாநிலத்தில் வசிக்கிறார். அவருக்கு சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளது. சம்பாதேவிக்கு ஜோதி என்கின்ற 19 வயது மகளும் இருக்கிறார். திருமணமாகி கணவருடன் வசித்து வருகிறார். அவர் அவ்வப்போது தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கம். இந்த நிலைமையில்தான் நேற்று அந்த மகள் தாய் வீட்டுக்கு வந்துள்ளார். அவருடன் அவருடைய கணவரும் இருந்தார். அந்த நேரத்தில் பாபி என்கின்ற நபர் வீட்டுக்கு வந்து சம்பாதேவியை கொல்ல முயன்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் சம்பாதேவியை காப்பாற்ற முயற்சி செய்துள்ளார்கள். இந்த விவகாரத்தில் ஜோதி மீது கத்தி குத்து தாக்குதல் நடந்துள்ளது. இதனால் சுருண்டு விழுந்த அந்த பெண்ணை குடும்பத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த போதும் அவர் இறந்துவிட்டதாக தெரிய வருகிறது. இந்த விசாரணையில் பாபி என்கின்ற அந்த கத்தியால் குத்தியவருக்கும் இந்த சம்பாதேவிக்கும் இடையே வெகு நாட்களாக கள்ளத்தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதற்கிடையில் இந்த தேவி என்கின்ற பெண் மற்றொரு இளைஞருடன் தொடர்பு வைத்திருந்தார். இதற்கிடையில் குற்ற வழக்கில் சிக்கிய இந்த பாபி சிறைக்கு செல்லும் முன் தன்னுடைய கள்ளக்காதலி வேறு ஒருவருடன் உறவில் இருந்ததால் ஆத்திரத்தில் அவரை கொல்ல சென்று தற்செயலாக அவருடைய மகளை கொன்றுவிட்டதாக விசாரணையில் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.